ஜட்மெண்ட் தான் என்ன பண்ணும், கவர்மெண்ட் எடுத்து நம்ம வந்து மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க போராடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது உங்கள் கான்செப்ட். என்ன நடக்குதோ அதை அப்படியே சொல்லியிருக்கிறோம், அவ்வளோதான். தீர்வு கிடையாது, முடிவு சொல்ற அளவுக்கு நான் வந்து விவரமானவன் இல்ல. என்ன நடக்குதுன்றது என்னால சொல்ல முடியுது. அது வந்து படமெல்லாம் நல்லா முடிஞ்ச பிறகு வேணா இது வந்து செஞ்சிருக்கலாமோன்னு உங்களுக்கு சொல்லலாம். எல்லா பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் அண்ணன் எல்லாருக்குமே வணக்கம். ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. நல்லபடி அந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறது உங்க கையில தான் இருக்கு. இல்ல வித்தியாசமா இல்ல, நடந்த விஷயம் தான். எத்தனை பேரண்ட்ஸ் இறந்துருக்காங்க? பத்திரிக்கையில இருந்துட்டு பேரண்ட்ஸ் இறந்தது தெரியாம இருக்கீங்க. எந்த ஊர்ல? போன வருஷம் ஒருத்தர் இறந்தாரு, போன வருஷம் ஒருத்தர் இறந்தாரு, கேரளாவில் போய் ஹார்ட் அட்டாக்ல ஒருத்தர் விழுந்து இறந்தாரு. நினைக்கிறேன் எனக்கு தெரியாம ஆள் மனசுக்குள்ள உள்ள போயிட்டு வெளியே வந்துருக்கும். அப்ப சூப்பர் ஸ்டார் பத்தி டாக்கிறீங்க? யாருன்னு எனக்கு தெரியாது. நீ இல்ல இல்ல வம்புழுக்கிற மாதிரி பேசுறீங்கன்னா என்ன சொல்றது? சூப்பர் ஸ்டார் யாருன்னு தெரியாது, குழந்தைக்கு கூட தெரியும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இதை இந்த நிறைய நம்ம ஸ்பீச் கேட்கறோம்ல, அது எங்கேயாவது உள்ள போயிருந்திருக்கும், அது கரெக்டான டயத்துல வெளியே வந்துருச்சு. எல்லாத்துக்கும் பண்ணி கொடுத்தாச்சு. கிளைமாக்ஸ் வந்து ஒரு புரட்சிகரமான ஒரு கிளைமாக்ஸ் இருக்கு, அது வந்து லைவா இருக்கணுங்கிறதுக்காக இத பண்ணிருக்கு. இந்தியாவில இருக்கு. எப்படி சொல்றீங்க? யாரோ பேசும்போது எந்த கோர்ட்டும் வந்து ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பற்றி வாதாட மாட்டாங்க. எப்படின்னா வந்து நாசூக்காக தான் கேள்வி கேட்பாங்க, தவிர பகிரங்கமாக கேள்வி கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி வந்து அப்புறம் போராட்டம் அந்த மாதிரி கோர்ட் சீனில் யாருமே உள்ளே என்ட்ரி பண்ண மாட்டாங்க. மாணவர்கள் மட்டும்
வணக்கம். அஞ்சாமி படம் வந்து நீங்கள் எல்லோரும் பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுடைய விமர்சனங்கள், உங்களுடைய வாழ்த்துக்கள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து தெரிவிக்கணும், மக்களிடையே கொண்டு போய் சேர்த்து நீங்கள் இந்த படத்தை வெற்றிபரமாக மாற்றி தரணும். ஸோ இந்த மலையில் நீங்கள் வந்து இந்த படத்தை பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு எங்களுடைய நன்றி. நினைக்கிறீங்களா? இல்லை, இது வந்து சும்மா ஒரு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான். கம்ப்ளீட்டாக நம்ம வந்து இல்லை, நம்ம அவ்வளோ டீட்டெயில் போனால் இது டாக்குமெண்ட்ரி ஆயிரும். நம்ம ஒரு சினிமா எடுத்திருக்கோம், நமக்கு தெரிஞ்ச நம்மளுடைய அறிவுக்குட்பட்ட விஷயங்கள் சில விஷயங்கள் சொல்கிறாங்க. குஜராத் மற்ற மாநிலங்கள்லாம் வந்து இந்த நீட் தேர்வை வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறாங்க அவங்க ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இது மாதிரி கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனை வந்து சந்திக்கிறாங்க. ஓகே, இல்லை இல்லை, அவர் வந்து எல்லா பக்கமும் போய் பார்த்து பண்ணல. இங்கே இங்கே அவரு அவருடைய சூழ்நிலையில் அவர் பார்த்த வாழ்வியிலேருந்து அவர் பார்த்த விஷயங்கள்லேருந்து எடுத்த ஒரு இதுதான். நீட்டுங்கிறது வந்து மாணவர்களுக்கான பிரச்சனை அப்படின்னு நம்ம இவ்வளோ நாளாக பேசிகிட்டு இருக்கோம். மாணவர்களை உருவாக்குற டாக்டர்களுக்கும் இது தெரியும், உங்களுக்கும் இது தெரியும் பிரச்சனை என்ன. அதனால தான் நீங்கள் இந்த படம் எடுத்திருக்கீங்க. உங்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்குது. மாணவர்கள் இந்த நீட் வேணும்னு போராடும் போது டாக்டர்களுக்குன்னு இருக்க சங்கம் வந்து மொத்தமாக வந்து போராடுவாங்க. கண்டிப்பாக இறங்கி வேலை பார்ப்பீங்களா? இல்லை, நிச்சயமாக வந்து நாங்கள் வந்து இது நீங்கள் இந்த நீட்லேயோ எதுலேயோ எப்படி தேர்ந்தெடுத்து கொடுத்தாலும் கடைசியில் இந்த பிள்ளைங்களுக்கு எங்கள்கிட்ட தான் வந்து படிக்குது. இப்போ நான் வந்து ஒரு 50 வருஷத்துக்கு மேலே டீச்சராக இருக்கேன். அப்பையும் பார்த்துருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருந்தாங்கன்னு, இப்பையும் பார்த்துட்டு இருக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்காங்கன்னு. நிச்சயமாக வந்து இந்த நீட்டு வந்ததுனால ஏதோ உயர்ந்ததாகவோ தாழ்ந்ததாகவோ இல்லை, பிரச்சனைகள் எல்லா பிரச்சனைகளும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இதை ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும். ஆக்சுவலி இந்த படத்தினுடைய முக்கியமான நோக்கம் என்னென்னா, ஏதாவது அதாவது ஒரு தேர்வுன்றது வந்து நிச்சயமாக ஏதாவது ஒரு முறையில் தான் தேர்வு பண்ணி ஆகும். நீங்கள் அப்படியே யார் வேணாலும் எடுத்து படிக்க வைக்க முடியாது. ஏதாவது ஒரு தேர்வு முறை, இந்த தேர்வு முறையில் இருக்கிற சங்கடங்கள் அனுபவப்பட்டதை மட்டும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இந்த தேர்வு முறை இன்னும் செம்மைப்படுத்தினா நல்லாயிருக்கு. தேர்வு முறை ஏதாவது ஒரு தேர்வு முறை வச்சு தான் நீங்கள் தேர்வு பண்ணி ஆகும். அந்த மாதிரி பண்ணும்போது எவ்வளவு மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்றது, இதை பற்றி நீங்கள் உளவியல் ரீதியாக நீங்கள் நிறையா பேசணும்னா என்னை தனியாக உட்காந்து இங்கே இன்டர்வியூ பண்ணிங்கன்னா நான் நல்லா சொல்லுவேன். நான் இது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் கேள்வி கேட்டு பதில் சொல்லக்கூடிய ஒரு சின்ன விஷயம் இல்லை, நல்லா விவரமாக பேச வேண்டிய விஷயம். டயலாக் எல்லாமே சூப்பராக இருந்தது. லாஸ்ட்டாக அந்த பையன் ஒரு டைலாக் சொல்லியிருப்பான், கிரிக்கெட் ஆடுறவங்களுக்கு ஃப்ரீயாக ட்ரெயினை விடுறாங்க, ஏன் எக்ஸாம் எழுதுறது விட மாட்டாங்க, ஓட்டு ஓட்டு போடுறதுக்கு. இந்த மாதிரி விஷயங்களை நம்ம சாதாரணமாக ஒரு டீ சாப்பிடும்போது பேசிக்கிற வளசனங்கள் தானே. சாதாரணமாக ஒரு டீ உட்காந்து சாப்பிடும்போது ஏன் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்ட்டு பேசிக்கிறது இருக்கு இல்லையா, அந்த சம்மந்தப்பட்டவங்க பேசிக்கிறது தான் தனியாக ஒன்று. யதார்த்தமான ஒரு யதார்த்தமான விஷயங்கள். நல்ல படம், நல்ல கருத்து, ஆனால் இன்றோட உங்களோட இம்பார்ட்டன்ட் முடிஞ்சு போச்சுன்ற வருத்தம் இருக்கா இல்லையா? இல்லை, இந்த படத்தோட ஹீரோ இல்லை, படத்திற்கான ஒரு கதாபாத்திரம் தான். இல்லை, எல்லாருக்கும் சந்தோஷம். இந்த இப்படி ஒரு படம் வந்து எங்களை பார்த்து ஆதரவு கொடுத்ததுக்கு நன்றி. என்னென்னா, அந்த கதை என்ன தேவைப்படுதோ அதுதான் என்னுடைய கதாபாத்திரம். எனக்கு 5 நிமிஷமாக இருக்கட்டும், 10 நிமிஷமாக இருக்கட்டும், இல்லை படம் முழுக்க இருக்கட்டும் அப்படின்லாம் இல்லை, அந்த கதாபாத்திரத்தை முழுமையாக செய்யணும்னு நான் முழுமையாக செஞ்சுருக்கேன்னு நம்புகிறேன். ஆமாம்,
அம்மா கேரக்டர் தான் எப்பயுமே வந்து பசங்களை ப்ரொடெக்ட் பண்ணோம், அவங்கள தான் வளர்ப்பாங்க. ஆனால் தந்தை எவ்வளோ முக்கியமானவன், என்னென்ன பண்ணுவான்றதை படத்து மூலம் வாங்க. உங்கள் அப்பா ஒரு வேளை உங்களை வளர்த்தாங்களோ? ஆமாம் ஆமாம், மைக்கில் சொல்லல அது உண்மைதாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், எங்கள் அப்பா ஆமாம் எங்கள் அப்பா இல்லை ஆக்சுவலி எங்கள் அப்பா வந்து ஃபஸ்ட்டு அவங்க ஊர்லேருந்து ஸ்கூலுக்கு போனவர், காந்திராம் யூனிவர்சிட்டியில் தான் படித்தார். அவர் வேலைக்கு போனதுக்கப்புறம் தான் அவங்க வில்லேஜ்லேருந்து மற்றவங்க எல்லாமே படிக்க ஆரம்பித்தாங்க, வேலைக்கு வர ஆரம்பித்தாங்க. நாங்கள் அஞ்சு பேர், ஒரு சிஸ்டர் டாக்டர், ஒரு சிஸ்டர் என்ஜினியர், அப்படியே பிஇ கம்ப்யூட்டர், நான் எம்பிஏ முடிச்சுட்டு டிஸ்கன்யூ பண்ணிட்டு இங்கே வந்து ஃப்ரீ மென்ஷன் படித்தேன். இன்னொரு சிஸ்டர் வந்து ஒரு ஆறு மாஸ்டர் டிகிரி வாங்கியிருக்காங்க, தம்பி என்ஜினியரிங்கில் இருக்கான். ஸோ இதெல்லாம் அவரோட பேசிக் சொத்து எல்லாமே இதில் போட்டு தான் எங்களை படிக்க வச்சார். ஆமாம் பார்த்தேன் பார்த்தேன். ஆமாம் ஆமாம் ஆமாம், அது இவர்கிட்ட சாட்டு சொல்கிறப்பே வாயா உட்காரியா சாமி அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எங்கள் அப்பாவோட சாயல் தான். அவர் ஆடிஷன் ஆமாம் ஆமாம். வணக்கம், என்னோடய பேர் கிருத்திக் மோகன். உண்மையிலே என்ன பேசுறதுல ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. இவ்வளோ பெரிய இவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க படம். ஒரு சில இடங்கள்லலாம் வந்து நிறைய கிளாப்ஸ்லாம் வந்துச்சு, அதெல்லாம் கேட்கும்போது உண்மையிலே அழுதுட்டேன், அவ்வளோ எமோஷ்னலாக இருக்குது. ஸோ வேறு என்ன பேசுகிறதுன்னு சரியாக தெரியல. தேங்க்யூ தேங்க்யூ. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்ல நான் விரும்புகிறேன்னா, சுப்பராமனுடைய டைரக்டருடைய ஒரு தனித்திறமை, யாரை எந்த பாத்திரத்தில் போட்டால் நல்லா இருக்குன்றதை அழகாக செலக்ட் பண்ணி போட்டிருக்கார். அந்த வகையில் எனக்கு ரொம்ப திருப்திகரமான ஒரு ஒர்க் அவர் பண்ணிருக்கார். காஸ்டிங் வந்து ரொம்ப சூப்பர்பாக இருக்குது, யார் யார் எப்படி போகணுன்றதை. இப்போ நீங்களே மிஸ்டர் விதார்த்தை கேட்டிங்க இல்லையா ஒரு கேள்வியை, அதாவது இன்டர்வலுக்கு அப்புறம் பார்க்க முடியலன்றது, அதான் விதார்த் பார்க்க முடியலன்னு சொல்லி வீட்டில் போய் கூட நினச்சிக்கிட்டு இருக்கணும், அந்த அளவுக்கு அவர் நடிச்சிருக்கிறார். நன்றி. இந்த மாதிரி வாணி போச்சு காணும் படத்துலையும் சில நீதிமன்ற சீனில் காணும், ஏதாவது கோபமாக தவமாக தனக்குள்ளே இல்லை, எல்லாரும் அதாவது எல்லாருக்குமே தகுந்த ஒரு முக்கியத்துவம் கொடுத்தப்பட்டு அதை நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க சார். ஜென்ரலாகவே எல்லா கேரக்டருமே ஒரு அற்புதமாக பண்ணியிருக்காங்க, ஒரு சின்ன சின்ன விஷயம் கடைசியில் வரக்கூடிய அந்த டீம் கூட ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. ரஹ்மான் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு, அவருக்கு வந்து என்னுடைய பாராட்டு. ஆமாம், எல்லாருமே ரஹ்மான்லாம் சூப்பர்ப் டு தி ஆக்டர், யாருமே அதில் ஈவன் ஈவன் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் கூட எடுத்துக்கோங்க, ஜட்ஜாக வர்றவர் அவரது ஃபஸ்ட் அப்பியரன்ஸு ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறார். அது வந்து கவர்மெண்ட்டை என்ன தான் பண்ணாலும் அவங்க கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட் தான். நீங்க கொடுக்கிற ஜட்ஜ்மெண்ட் தான் முக்கியம். அவர் தான் தூக்கி போட சொல்லுவாரு, வண்டி கிண்டி ஏறிற போது அவனை தூக்கி ஓரமா போறான்னு சொல்லுவாரு. நிறைய பார்த்திருக்கேன் அந்த மாதிரி. நான் போற வழியில ஒண்ணு இல்லை, இங்கிருந்து வீட்டுக்கு போற வழியிலேயே யாருன்னு தெரியாம அவர் குடிச்சிருக்காரா இல்ல மயக்கத்துல கலக்கிறாரே தெரியாது, அப்படியே விழுந்திருப்பாங்க. நான் நிறைய பேர் அந்த மாதிரி பார்த்திருக்கேன். நான் அவர் என்ன சொல்றாரு, அதான் வரப்பே காலங்கத்தாலேயே குடிச்சிட்டு வராம்பாரு அப்படின்னு சொல்லி அவரே புலம்புவான். விட்டுட்டு அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன சொல்லுவார், வண்டி கண்டி ஏறி அப்புறம் அவனை தூக்கி ஓரமாக போடியான்னு சொல்லுவார். அப்போ தான் அது பண்ணுறான்.